இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, மைக்ரோசாப்ட்ல இருந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் பத்தி ஒரு ஒன் டே ஒர்க் ஷாப் நடத்துறாங்க. ஆன்லைன்ல தான், நீங்க எங்கேயும் நேர்ல போக தேவையில்ல. இது பாத்தீங்கன்னா January 25 இருந்து 30 வரையும் நடக்குது. உங்களுக்கு எந்த நாள் ஃப்ரீயா இருக்கோ ஒன் டே மட்டும் நீங்க அட்டன் பண்ணா போதும். டெய்லியுமே ஒரே இதுதான் கண்டக்ட் பண்ணுவாங்க, ஒரு நாள் அட்டன் பண்ணா போதும். அதை எப்படி ரிஜிஸ்டர் பண்றது, எப்படி அட்டன் பண்றது, ப்ராசஸ் என்னான்ட்டு இந்த வீடியோல ஃபுல் டீடைல்ஸா பாக்கலாம். நம்ம சேனல்ல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு நாள் அட்டன் பண்ணால் போதும். எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ அட்டன் பண்ணலாம். இந்த கோர்ஸோட எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிடணும். ரிஜிஸ்டர் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு மெயில் வரும். மெயில் வந்தோடனே அதில் ஆன்லைனில் அட்டன் பண்ணுறதுக்கு லிங்க் தருவாங்க. அதாச்சும் இப்போ ஆன்லைன் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணுறீங்களா, அதே மாதிரி தான் உங்களுக்கு லிங்க் தருவாங்க. அதை அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி உங்களுக்கு கிளாஸஸ் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த ஆன்லைன் கிளாஸ் சொல்லிக் கொடுத்தாங்கள, ஒரு கொஞ்ச நேரம் சொல்லிக் கொடுப்பாங்க, 2 hours 3 hours மாதிரி. நீங்கள் ஆன்லைன் கிளாஸை நீங்கள் அப்படியே பார்க்கணும், வீடியோ பார்க்கணும். லைவில் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது முடித்தோடனே லாஸ்ட்டாக ஒரு லிங்க் அனுப்புவாங்க. அந்த லிங்கை நீங்கள் உள்ளே போய் எம்சிக்யூ க்வெஸ்சன்ஸ் தான் இருக்கும். அவங்க சப்ஜெக்ட் அங்கே எடுத்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை பற்றி உங்களுக்கு எம்சிக்யூ க்வெஸ்சன்ஸ் தருவாங்க. அந்த க்வெஸ்சனை நீங்கள் அட்டன் பண்ணி 60% அபோவ் மார்க் எடுக்கணும். அதிகமாக 60% அதிகமாக மார்க் எடுத்தால் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டு உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சுருவாங்க. ஒருவேளை 60% எடுக்க முடியலன்னா 3 attempt இருக்குது, நீங்கள் 3 வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கவலைப்படாதீங்க. இப்போ இங்கே பாருங்கள், உங்களுக்கு எந்த நாள் ஃப்ரீயாக இருக்கோ 25 to 30 வரைக்கும் இருக்குது, எந்த நாள் ஃப்ரீயாக இருக்கோ நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அடுத்தது இங்கே பாருங்கள், என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணுவாங்க அப்படின்ட்டு இங்கே சொல்லியிருக்காங்க. இங்கே மொத்தம் பார்த்துங்க, மொத்தம் 3 modules இருக்குது. என்னென்ன டாபிக்ஸ்ன்னு பார்த்துங்க, டேட்டா சயின்ஸ், லைஃப் சைக்கிள் அண்டு கோஜெனடிக் சர்வீஸ். அடுத்தது பாருங்கள், பில்டிங் மிஷின் லைனியர் மாடல் ஆஃப் ஆன்சர். இதேமாரி ஒரு 3 model வச்சுருக்காங்க. டைமிங்ஸ்லாம் இங்கே சைட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த அளவுக்கு நீங்கள் டைமிங்ஸ் நீங்கள் நோட் பண்ணி கரெக்டாக போய் ஜாயின் ஆயிருங்க லிங்கில். அப்புறம் இங்கே யார் யாரெல்லாம் உங்களுக்கு கிளாஸஸ் கண்டக்ட் பண்ண போகிறாங்களோ அவங்களோட நேமு, அவங்களோட இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, பயோடேட்டாஸ்லாம். அதுக்கு கீழே அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரோக்ராமை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, ஒர்க் ஷாப்பை பற்றி. அதான் நான் முன்னாடியே சொன்னது தான், ஒரு கிளாஸஸ் எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஒரு 30 minutes அப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்டுக்கலாம். இல்லை நீங்கள் அப்படியே கூட நீங்கள் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்போ வேணாலும் நீங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதை பற்றி தான் இங்கே கேட்டு சொல்லியிருக்காங்க. க்வெஸ்சன்ஸ், எம்சிக்யூ க்வெஸ்சன்ஸ் வந்து லிங்க்கு கடைசி அனுப்புவாங்க. நீங்கள் அதை ஃபில் பண்ணோன்னே 60% அப்போ மார்க் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதுதான் இங்கே இந்த அசஸ்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. 20 minutes டைம் கொடுப்பாங்க, 30 questions இருக்கும். அதில் நீங்கள் 20 minutes நீங்கள் அந்த எம்சிக்யூ க்வெஸ்சன்ஸை நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிடணும். அப்புறம் இங்கே அந்த ரிசோர்ஸஸில் பார்த்தீங்கன்னா, இந்தந்த மெட்டீரியல்ஸ்லாம் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்க ப்ரீ ரீடு பண்ணுறதுக்கு. அதாச்சும் இந்த கிளாஸஸ் இந்த ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாச்சும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த மெட்டீரியலில் போய் நீங்கள் ஸ்டடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு சில வெப்சைட்லாம் கொடுத்துருக்காங்க, அதில் போய் நீங்கள் லேர்ன் பண்ணி கூட பார்த்துக்கலாம் அதுக்கப்புறமேட்டு. இப்போ உங்களுக்கு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். உங்கள் குரோம் ப்ரௌசரை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு மைக்ரோசாஃப்ட் ஏஐ கிளாஸ் ரூம் அப்படின்ட்டு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டே ஒரு ஆப்ஷன் வரும், அது உள்ளே போய்க்குங்க. அது உள்ளே போனோடனே மேலே அந்த 3 dots இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணி டெஸ்க்டாப் சைட்டில் வச்சுங்க. டெஸ்க்டாப் சைட்டில் வச்சோடனே உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து பெருசாக விசிபிளாக இருக்கும், அதுலேயே யூஸ் பண்ணுங்கள். டெஸ்க்டாப் சைட்லேயே வச்சுங்க. இப்போ ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தோடனே இங்கே January 25 to 30 வரைக்கும் போட்டிருக்கா. இதில் உங்களுக்கு எந்த நாள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த நாளில் நீங்கள் கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்கள், ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுங்கள். கிளிக் ஹியர் டு ரிஜிஸ்டர் அப்படின்ட்டு கீழே இருக்கு பாருங்கள், அதை நீங்கள் டச் பண்ணோடனே உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் இங்கே கேட்பாங்க.
ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இமெயில் அட்ரஸ்லாம் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க, ஃபோன் நம்பர் கரெக்டாக டைப் பண்ணிங்க. ஜாப் ரோல் அதாச்சும் நீங்கள் ஜாபுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ஜாபோட என்ன ரோலாக இருக்குங்களோ அதை கொடுத்துங்க. ஒருவேளை ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு டைப் பண்ணிடுங்க. கம்பெனி நேமு உங்கள் காலேஜ் நேமு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. காலேஜ் போயிட்டு இருந்தீங்கன்னா கண்ட்ரி உங்களுக்கு தெரியும், கம்பெனி சைஸ் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதோ ஒன்று உங்கள் ஸ்டூடெண்ட்டு கிளாஸில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதேமாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கீழே பாருங்கள், இங்கே ஒரு அக்ரி பாக்ஸ் இருக்குது, ரெண்டு அக்ரி பாக்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஆட்டோமேட்டிக்காக அதே டிக் ஆகிருக்கும், கீழே ஒரு அக்ரி பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க, அதை டிக் ஆகிருக்காது. ரெண்டுமே டிக் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் நவ் அதை நீங்கள் டச் பண்ணிடுங்க. அதை நீங்கள் டச் பண்ணோடனே தேங்க்யூ ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷிங் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸ்க்ரீன் அந்த ஸ்க்ரீன் விசிபிள் பண்ணோடனே உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு கிளாஸஸ் வந்து உங்களுக்கு மெயிலில் லிங்க் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த டேட்டில் நீங்கள் கிளாஸஸ் அட்டன் பண்ணி சூப்பராக கண்டிப்பாக முடிச்சிருவீங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க.